வீட்டுல யாருக்கு கஷ்டம் இருக்கோ இல்லையோ எனக்கு மட்டும் நிறைய இருக்கு. அதனால தான் நான் சாக போறேன். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. இப்படிக்கு சுமதி நீங்களும் சாகத்தான் வந்தீங்களா? அப்படின்னா நீங்களுமா? ஆமா. நீங்க ஏன் சாக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏ ஊரு பக்கத்துல இருக்கிற கிராமம் தான். நான் குழந்தையா இருக்கும் போதே என் அப்பா அம்மா செத்துட்டாங்க. என்னை வளர்த்து ஆளாக்குனது என் தாய்மாமா தான். வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஆனா என் சொத்தை மட்டும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என் சின்ன மாமா ஒரு பெரிய ரவுடி. இது வரைக்கும் ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காரு. மூணாம் தரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. ஒரு நாள் கூட என்ன யாரும் அன்பா நடத்தினதே இல்ல. என் சின்ன மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறாங்க. வேண்டாம்னா திட்டி அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த நெருக்கத்துல இருக்க முடியாம தான் சாகலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கே நீங்க செத்து போணுமா? ஆமா. நீங்க எதுக்காக சாக வந்தீங்க? அது பெரிய கதைங்க. எனக்கும் அப்பா இல்ல அம்மா தான் எல்லாமே. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாங்க. ஊர்ல 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. எம்காம் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் துபாயில வேலை செய்யற என் ஃப்ரெண்டு எங்க ஊருக்கு வந்தான். என்னையும் துபாய்க்கு வர சொல்லி கூப்பிட்டான். அவன் வசதியா வாழ்றத பார்த்து எனக்கும் துபாய்க்கு போகணும்னு ஆசை வந்துச்சு. பணத்துக்காக எங்க அம்மாட்ட அவனே பேசுறேன்னு சொன்னான். என்னம்மா நீங்க இதுக்கு போய் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? பிளஸ் டூ படிச்ச நானே துபாயில போய் கை நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கேன். இவன் இங்க எம்காம் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். எம்ப்ளாய்மென்ட்ல பதிவு பண்ணிருக்கு. வேலை கிடைச்சிரும். கிடைக்கும். அதுக்கு மறுநாளே இவன் ரிட்டையர் ஆயிடுவான். அம்மா என்ன செலவாயிட போகுது? ஒரு 5 லட்சம் ரூபாய். இது கூட உங்க பையனுக்காக நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா? நான் துபாய் போகும்போது என் நிலத்தை வித்துட்டு தான் போனேன். ஆனா இப்போ அதை விட அதிகமான சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டோட பேச்ச நம்பி இருந்த 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சு அவங்கிட்ட பணத்தை கொடுத்தோம். 6 மாசமா எந்த பதிலுமே இல்ல. ஏஜென்ட் பணத்தை மோசம் பண்ணிட்டான்னு லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. பணத்தை இழந்ததால துபாய்க்கு போக முடியல. இந்த நிலைமையில எங்க அம்மா போய் பார்க்க விரும்பல. அதனால தான் சாவலாம் முடிவெடுத்தேன். இது என்னங்க பெரிய ப்ராப்ளம்? எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இத பாருங்க, என் பிரச்சனை எனக்கு பெருசு. உங்க அட்வைஸ் யாரும் இங்க கேட்கல. ஆமா, நீங்க யாரு நான் யாரு? ஏதோ பார்த்தோம் பேசணும் அவ்வளவுதான். நீங்க அங்க போய் குதிங்க, நான் இங்க குதிக்கிறேன். என்னங்க சாவலாம் முடிவு பண்ணிட்டோம். சேர்ந்து சாகலாமே. சாக போற நேரத்துல என்னங்க ஃப்ரெண்ட்ஷிப்? சரி வாங்க. ஒரு நிமிஷம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து காதலர்கள் தற்கொலை நாளைக்கு பேப்பர்ல வந்தா என் மானம் போயிடாது? உயிரே போக போகுது. மானம் போனா என்னங்க? அப்படிங்கிறீங்க? சரி வாங்க. முதல்ல உங்களை தள்ளி விட்டு அப்புறம் நான் குதிக்கிறேன். ஒருவேளை நீங்க குதிக்கலனா? அது ஏன் இஷ்டங்க. வேணும்னா குதிப்பேன், இல்ல மனசு மாதிரி வீட்டுக்கு போவேன். உங்களுக்கு என்ன? உங்களை தள்ளி விட்டுட்டு நான் திரும்பி போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன தள்ளி விட்டுட்டா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு ஆழம் கீழே வேண்டாம். என்னங்க ஆகும்? வருங்க. இப்படிதான் விழுவோம். மண்டை உடஞ்சு ரத்தம் வரும். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ரயில்வே டிராக்ல தலை வைக்கலாமா? ஐயோ வேண்டாம். கழுத்து கட்டாயி, தலை வேற, முண்டை வேற, கஷ்டமா இருக்கும். தூக்கு போடலாமா? வீரபாண்டிய கட்ட பொம்மன் கூட தூக்குல தான் போட்டாங்க. பெருமையா இருக்கும். ஐயோ வேண்டாம். கண்ணெல்லாம் வெளியே வந்து நாக்கு தொங்கி கோரமா இருக்கும். பக்கத்துலதான் கடல். குளிச்சிடலாமா? எனக்கு நீச்சல் தெரியும்.
சீக்கிரம் சாக மாட்டேன். ஓஹோ, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், தூக்க மாத்திரை சாப்பிடுவோம். தூக்கமும் வரும், வலியும் தெரியாது, சுகமா சாவலாம். தூக்க மாத்திரையா? சரி, அப்படின்னா வாங்க, பக்கத்துல தான் ரூம் இருக்கு, அங்கே போய் செத்துடலாம். எப்படியும் எங்க அம்மா கிட்டதானே போறேன்.